ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராகேஷஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னாவே வந்து நீங்க கோல்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே வந்து எமர்ஜென்சினா நீங்க வந்து அடகு வச்சு நீங்க வந்து கோல்டு லோனா எடுத்துக்கலாம். இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இருக்கிறதே வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி எல்லாருக்குமே இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. இப்போ திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பில்லு வந்து இப்போ அந்த இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா ஒரு 50% to 60% வந்து கிளைம் ஆகும். ஸோ எல்லாருமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக மஸ்ட்டு, எல்லாருக்குமே வச்சுக்கோங்க. எல்லாருமே தயவு செஞ்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துருக்கேன். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல பிளாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 10 years உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த லேண்ட் வந்து டெவலப் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். மூணாவது வந்து கண்டிப்பாக லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பிபிஎஃப்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இது வந்து எங்கே வந்து நம்ம இந்த அக்கௌண்ட் எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸு, அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பேங்க்ஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ மினிமம் வந்து 500, மேக்ஸிமம் வந்து இயர்லி 150,000. இந்த அமௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு தரக்கூடிய ஆப்ஷனாக இருக்குது இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டி, எஃப்டி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, பட் பிபிஎஃப் வந்து நல்ல ஆப்ஷனு. இந்த சரிங்களா, அதனால் வந்து என்னென்ன சொல்லணும்னா, எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எல்லாம் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே.